ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸு. பேக்கில் வந்து டீப் நெக்கு, ஃப்ரண்ட்டில் மட்டும் பார்க்கும்போது உங்களுக்கு போட் நெக்கு, பேக்கில் வந்து டீப் நெக்கு, ஓப்பன் வந்து பேக்கில் இருக்குது. இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோஸ் போடும்போது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த ஒரு வீடியோஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து இந்த மெட்டீரியல் வந்து ஒரு 1 மீட்டர் வந்து லைனிங் கிளாத்தும், மேலே இருக்க கிளாத் வந்து ஒரு 1 மீட்டரும் நான் வந்து எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு டிஷ்யூ மெட்டீரியல், இது வந்து லைனிங் மெட்டீரியல். இது வந்து நம்ம எப்பவும் போல் ஒரு போட் நெக்குக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் நமக்கு வேணுமோ அதை எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எப்பவும் ஸ்டார்ட் பண்ணும்போது கீழே வந்து நம்ம பிசுறாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துருவோம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் வச்சுட்டு அதுக்கு மேலே உயரம் எவ்வளோ வேணுமோ அதை வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். நான் இப்போ உயரம் வந்து 14 இன்ச் உயரம் வேணும். மேலே ஒரு 1/2 இன்ச் போ ஸ்டிச்சிங்க்கு வேணுங்கிறனால 14.5 இன்ச் வைக்கிறேன். கீழே வந்து ஒரு 1 இன்ச் விட்டுருக்கேன். அது வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி ஃபோல்டு பண்ணுறதுக்காக கீழே விடுற அளவு நீங்கள் எவ்வளோ வேணாலும் விட்டுக்கலாம். ஷோல்டர் வந்து நம்ம எப்பவும் எடுக்கிற மாதிரி தான், ஒரு காலருக்கு போட் நெக்குக்கு 1/2 ஷோல்டருடைய அளவில் இருந்து பாதி எவ்வளோ வருதோ அந்த அளவு நம்ம வைப்போம். அதில் இருந்து 2¼ மட்டும் உள்ளே தள்ளி நீங்கள் ஒரு மார்க் போட்டுக்கோங்க. நம்ம மேக்ஸிமம் போட் நெக்குக்கு நான் எல்லா மெஷர்மெண்ட்டும் அப்படி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதே அளவு ஆம்ஹோல் வைங்க. அப்புறம் ஸ்லாண்டிங்காக நமக்கு மார்க் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அளந்து பார்க்கும்போது உங்களுக்கு தேவையான ஆம்ஹோல் அளவு உங்களுக்கு வந்துடும். ஷோல்டர் எவ்வளோ வைக்கிறீங்களோ அதே அளவு அப்படியே ஆம்ஹோலுக்கும் நீங்கள் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இடுப்புக்கு வந்து 1 இன்ச் டாட்டுக்கு சேர்த்து அந்த அளவு 7 இன்ச் வருதா 7.5 இன்ச் வருதா அதோட 1 இன்ச் சேர்த்து 8.5, அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆம்ஹோலுக்கு வந்து லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆம்ஹோல் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் பேக்கில் வந்து வைடாக நெக்கு வைக்கிறனால ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் நம்ம இதில் பண்ணிக்கலாம். ஏன்னா ஷோல்டர் வந்து போட் நெக்குக்கு ரொம்ப அகலமாக இருக்கும். அப்போ என்னாகும்னா பேக் நெக்கு ரொம்ப வைடாக வேணும். சப்போஸ் ரொம்ப வைடாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதை எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுறலாம். இப்போ இது வந்து நான் ஒரு 1/4 இன்ச் அல்லது 1/2 இன்ச் நீங்கள் கொஞ்சம் உள்ளே தள்ளிக்கிட்டீங்க, அதே மாதிரி ஆம்ஹோலுடைய இதையும் ஷோல்டர் பாயிண்ட்டையும் ஒரு 1/2 இன்ச் உள்ளே தள்ளிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக் நெக் வந்து ரவுண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பேக்கில் பார்க்கும்போது நார்மலான ஒரு ரவுண்ட் நெக் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்துருக்க மார்க்கிங்கில் இருந்து ஷோல்டர் பக்கம் ஒரு 1/2 இன்ச் அல்லது ஒரு 1/4 இன்ச் உள்ளே தள்ளிக்கோங்க. அதே மாதிரி நெக்கு பக்கமும் ஒரு 1/2 இன்ச் அல்லது 1/4 இன்ச் உள்ளே தள்ளிக்கிட்டீங்க அப்படின்னா பேக் நெக்கினுடைய அகலம் குறையும். பேக் நெக்கோட அகலம் குறையணும் அப்படிங்கிறக்காக மட்டும்தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு அகலமாகவே இருக்கட்டும் அப்படின்னா நீங்கள் அதே அளவை அப்படியே வச்சுக்கலாம். அதே மாதிரி பேக் நெக்கினுடைய உயரம் எவ்வளவோ அந்த அளவை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நான் எப்போவுமே பேக் ஓப்பனுக்கு ஃபோல்டிங் சைடில் தான் மார்க் பண்ணுவேன். நிறையா நம்ம வீடியோஸில் பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை கட் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டாக அதை மென்ஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா மட்டும் போதும். கரெக்டாக பார்த்துக்கோங்க, எந்த லைன் வேணுமோ அந்த லைனில் தான் நீங்கள் ரவுண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு போட்டிருக்கிறதுல போட வேண்டாம். அதுக்கப்புறம் ஆல்டர் பண்ணி போட்டிருக்க அந்த இதில் வந்து ஆம்ஹோல் ரவுண்டையும் பேக் ரவுண்டையும் நீங்கள் போட்டுக்கோங்க. 7¾ அப்படிங்கிற இடத்துல 7.5 வந்தால் உங்களுக்கு ஆம்ஹோல் வந்து கரெக்டாக இருக்கும். ஷோல்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லாண்டிங்காக கட் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஆம்ஹோல் சைடு எல்லாமே நம்ம கட் பண்ணியிருக்கோம். நாச்சஸ் எல்லாம் கரெக்டாக போட்டுட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு மிஸ் ஆகாது. எல்லாமே கரெக்டாக எந்தெந்த இடத்துல போடணுமோ அந்த இதை வந்து நீங்கள் கரெக்டாக போட்டுக்கலாம். சென்டர் பாயிண்டில் வச்சு டாட் பிடிச்சாலும் சரி, இல்லை நீங்கள் அதுக்கு அந்த முன்னாடி வர உங்களுக்கு கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டாட் பிடிச்சிக்கிட்டாலும் சரி, பேக் வந்து எந்த ரவுண்டு அந்த ரொம்ப வைடாக இருக்கிறது இல்லாமல் உள்ளே வந்து நாச் போட்டிருக்கோம் அந்த ரவுண்டை மட்டும் நீங்கள் கட் பண்ணுங்கள். இப்போ வந்து இது ஃப்ரண்ட் போர்ஷன்.
ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு கீழ்ப்பக்கம் நமக்கு எப்போவுமே ஒரு 1 இன்ச் 1.5 இன்ச் அதிகமாக தேவைப்படும். அதுக்கு தகுந்த மாதிரி அதை பிளேஸ் பண்ணிக்கோங்க. பேக்கில் உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் அதில் பண்ணியிருக்க ஒரே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னா, 1.5 இன்ச்சும் ஆம் ஹோலும் சரி நெக்கும் சரி உள்ளே தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப அகலம் வேண்டாம் அப்படிங்கிறக்காக மீதி எல்லாம் சேம் அதே மாதிரி தான் போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு கப் ஷேப்பை பொறுத்த மாதிரி சைடில் வந்து கிளாத் எக்ஸஸாக விடுங்க. ஏன்னா கப் ஷேப்புக்கு வந்து நம்ம துணி பெருசாக இருக்கவங்களுக்கு சைடில் கிளாத் அதிகமாக விட்டீங்க அப்படின்னா தான் நம்ம கப் ஷேப் வந்து கொஞ்சம் ஃபிட்டிங்காக லூஸ் கொடுத்து தைக்க முடியும். ரொம்ப நெருக்கமாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது ப்ரெஸ் ஆன மாதிரி இருக்கும். கரெக்டாக அந்த லைன் இதெல்லாமே நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, நாச்சஸ் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். மறுபடியும் எதுவுமே நம்ம மெஷர் பண்ண தேவையில்லை. சைடில் அம்ஹோல் கிட்ட 1.5 இன்ச் விட்டுருக்கேன். கீழே கிட்டத்தட்ட 2-2.5 இன்ச் பக்கமாக நான் விட்டுருக்கேன். இப்போ ஆம் ஹோல் அதே மாதிரி கட் பண்ணியாச்சு. சைடும் அதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். ஆம் ஹோல் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் தள்ளி தான் நான் மார்க் போட்டு அதை கட் பண்ணுவோம். ஏன்னா அந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த டாட் பிடிக்கிற கணக்கு தான், அது வந்து உங்களுக்கு உள்ள தள்ளி வரும். அதனால இதை பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்டுக்கு நெக்கு எந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறதையும் மேலே ஷோல்டர்கிட்ட மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பேக்கில் இருக்க பீஸை நம்ம எடுத்துட்டோம். இப்போ ஃப்ரண்ட்டு எவ்வளோ டெப்த்து வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் 3.5 இன்ச், அதுக்கு மேலே போச்சுன்னா அது போட் நெக் மாதிரி உங்களுக்கு தெரியாது. அதனால் 1.5 இன்ச் வர்ற அளவுக்கு மட்டும் நீங்கள் வச்சிங்கன்னா போதும். உங்களுக்கு அதுக்கு மேலேன்னா உங்களுக்கு அது ரவுண்ட் ஷேப் மாதிரி ஆயிரும். இப்போ நான் இதில் வந்து 3.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நீங்கள் ஒரு போட் ஷேப்போ அது என்ன ஷேப் உங்களுக்கு வேணுமோ, பா ஷேப் வேணாலும் வச்சுக்கலாம், எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு லூஸ் வருது அப்படின்னா மட்டும் அந்த இடத்துல நீங்கள் சின்னதாக ஒரு டாட் பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா கூட கட் பண்ணாமல் விட்டுறலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு அந்த லூஸாக இருக்கிறது ஒரு ஸ்டைலாக நல்லா இருக்கும். அந்த மாதிரி லூஸ் வேணும் அப்படின்னாலும் அதை நீங்கள் வந்து அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணாமே விட்டுறலாம். ஆம் ஹோல் வந்து லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம சென்டர் வந்து டாட் எப்படி எந்த அளவு வேணும் அப்படிங்கிறத மார்க் பண்ணலாம். உயரம் ஃபஸ்ட்டு லைன் போட்டுக்கோங்க. ஏற்கனவே நீங்கள் அந்த இடத்துல நாச் போட்டு வச்சுருக்கீங்க. லீனாக இருக்கவங்களுக்கு ஒரு ஸ்கேல் அளவுக்கு ஒரு கேப் விட்டுக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் சேர்த்தி கூட நம்ம ரவுண்ட் பண்ணி கட் பண்ணலாம். இல்லாதவங்களுக்கு அப்படியே நம்ம வளைச்சி இது பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஆம் ஹோலுக்கு எப்பவும் போல் 5-5.5 சென்டர் பண்ணிக்கோங்க. இது வந்து நமக்கு 1.5 இன்ச் நமக்கு செஸ்டினுடைய மிட் பாயிண்ட், அந்த இடத்த நீங்கள் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. டிஸ்டன்ஸ் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து அந்த அளவு கால்குலேஷன் போட்டு அந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து 4 இன்ச் அந்த மாதிரி நீங்கள் கேப் விட்டு வச்சுக்கலாம். மேலே வைக்கிறத விட நீங்கள் கீழே 1 இன்ச் கம்மி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது டாட் பிடிக்கும்போது கரெக்டாக வரும். ஆம் ஹோலில் இருந்து அந்த சென்டர் வச்சு கீழே ஸ்ட்ரைட்டாக நான் வந்து ஒரு லைன் போட்டிருக்கேன். அதுக்கு அது அப்புறமா நம்ம அதை டாட் பிடிக்கிறதுக்கு அந்த ஷேப்பில் நம்ம மார்க் பண்ணி அதை கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு செஸ்ட் ரவுண்டு 36 இன்ச் வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து 3.5 இன்ச் அல்லது 3.6 அந்த அளவுக்கு உங்களுக்கு பஸ்டினுடைய அதாவது அந்த மார்புக்கான அந்த இடைவெளி நீங்கள் வைக்கலாம். 40 வருது அப்படின்னா 4 இன்ச் வைக்கலாம். ஏன்னா அதுதான் உங்களுக்கு ஒரு அளவு தைக்கிறதுக்காக 1.5 இன்ச் சேர்த்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சென்டர் வந்து செஸ்ட்டுக்கு வைக்கிற அந்த மிட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு தெரியும் அளவு. இது ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மேலே வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எதுவும் கட் பண்ண தேவையில்லை. அந்த லைனில் மட்டும் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா போதும்.
இப்போது அந்த சென்டர் பாயிண்டில் எதுவும் பண்ண வேண்டாம், கீழ் போர்ஷனை மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து துணி வந்து அதிகமாக கிடைக்கும். அப்போ வந்து உங்களுக்கு கப் ஷேப் வந்து லூஸ் கிடைக்கும். மேலே வந்து சும்மா மைல்டாக கட் பண்ணிங்கன்னா போதும், ரொம்பலாம் கட் பண்ண வேண்டாம். செஸ்ட்டுக்கு சென்டரில் எதுவுமே கட் பண்ண வேண்டாம். கீழே மட்டும் இன்னொரு அரை இன்ச்சு தள்ளி அந்த கப் ஷேப் லூஸுக்கு தகுந்த மாதிரி லூஸ் விட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு இன்னர் போட்டு அந்த ப்ளவுஸை நீங்கள் போடும்போது லைட்டாக அந்த கப் ஷேப் வந்து உங்களுக்கு ஃபிட்டிங்காக இருக்கும். நார்மலாக கப் ஷேப் வந்து பெருசாக இருக்கவங்களுக்கு ஒரே ஸ்ட்ரெயிட் கட் போட்டு நீங்கள் அப்படியே தையல் போட்டுக்கலாம். கொஞ்சம் லீனாக ஃபிட்டிங்காக வேணும் அப்படிங்க இருக்கவங்களுக்கு அது வந்து நீங்கள் இந்த மாதிரியான ஷேப்பில் கட் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு போடும்போது கரெக்டான ஃபிட்டிங் வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும். ஸ்லீவ் வந்து எப்பவும் போல் உங்களுக்கு கிளாத் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எல்போ வரைக்கும் வச்சுக்கலாம். கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நார்மலாக எந்த லென்த் உங்களுக்கு வேணுமோ அந்த லென்த் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இதில் ஒரு 5.5 இன்ச் லென்த்துக்கு தான் நான் இதில் ஸ்லீவ் வந்து நான் வைக்கிறேன். உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் அந்த ஸ்டைலு ஸ்லீவ் எப்படி வேணும் அப்படிங்கிறது உங்கள் விருப்பம். நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் அதுக்கு வச்சுக்கலாம். பஃப் ஸ்லீவ் வச்சுக்கலாம், இல்லை மாடர்ன் ஸ்லீவ் வச்சுக்கலாம். எந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் அந்த மாதிரி அதில் ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். அஞ்சரை இன்ச்சுக்கு அளவு ஸ்லீவ் லென்த்து வச்சுருக்கு. அதே மாதிரி 3.5 இன்ச் அப்படிங்கிறத 3 இன்ச்சாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து போட் நெக்கு ஷோல்டர் இதெல்லாம் தள்ளி வரனால அது 3 இன்ச்சாக கூட நீங்கள் குறைச்சிக்கலாம். மேலே ஷோல்டருடைய ஆம் மேலே போகும்போது நம்ம 3.5 இன்ச் வைக்கிறோம். இதுக்கு இன்னும் கொஞ்சம் அவுட்டரில் தான் 1.5 இன்ச் தள்ளி கீழே தான் வரும். அதனால் 3.5 அப்படிங்கிற அளவை நீங்கள் 3 கூட நீங்கள் அதில் வச்சுக்கலாம். எப்பவும் போல் ஸ்லீவ் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இதுக்கும் ஆம் ஹோல் டெப்த் வந்து நீங்கள் ரொம்ப டீப்பாக வெட்ட தேவையில்லை, ஓரளவுக்கு நார்மலாக வெட்டினீங்கன்னா போதும். இப்போ இது வந்து நமக்கு மெயின் கிளாத்து. இதில் வந்து நம்ம அதை பிளேஸ் பண்ணி எந்தெந்த போர்ஷன் எங்கே வேணுமோ அதை வந்து கரெக்டாக நம்ம இது பண்ணிக்கலாம். பேக்கு ஃப்ரண்ட்டெல்லாம் நீங்கள் கரெக்டாக அதில் வந்து மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான், ஏன்னா இல்லாட்டினா சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கம்பல்சரி ஃப்ரண்ட்டு வந்து உங்களுக்கு ஜாயிண்டில் தான் வரணும். ஏன்னா அதாவது சப்போஸ் லைனிங்கில் வந்து உங்களுக்கு துணி பத்தலை அப்படின்னு நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா கூட அது ஜாயின் பண்ணுறதுக்கான அளவு துணியை விட்டுட்டு மெயின் கிளாத்தில் ஜாயிண்ட்டோட தான் நீங்கள், அதாவது எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வெட்டிட்டு ஜாயின் போடக்கூடாது. அதை வந்து கரெக்டாக அந்த பீஸ் வந்து கரெக்டாக ஃபோல்டிங் பீஸில் வச்சு தான் நீங்கள் கட் பண்ணணும். கீழே வர்றது வந்து உங்களுக்கு ஃபோல்டிங்கில் போயிடும். கொஞ்சம் பத்தாமல் இருந்தால் கூட நீங்கள் அந்த இடத்துல ஜாயின் போட்டுக்கலாம். அது உள்ளே மடித்து நம்ம ஸ்டிச் பண்ணிடுவோம். அந்த லைனுக்கு கீழே வர்றனால அது பிரச்சனை இல்லை. மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து பிரின்சஸ் கட்டில் வந்து துணி அதிகமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு எல்லாமே ஸ்ட்ரைட்டில் வரும். ஸ்லீவு இதெல்லாமே ஸ்ட்ரைட்டில் வரும். கொஞ்சம் அதாவது ஃபுல் ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே நம்ம ஃபுல் லென்த் வைக்கிறோம். ஏன்னா யோக் பீஸ் இதெல்லாம் தனியாக வெட்டுறதில்லை. அப்போ வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஸ்லீவ் இதெல்லாமே க்ராஸில் வரும். முடிஞ்ச வரைக்கும் துணி அகலமாகவோ அதிகமாகவோ இருந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரைட்டில் வரும். அது துணியோட டிசைனை பொறுத்து, துணியோடைய இதை பொறுத்து நீங்கள் எப்படி வைக்கணுமோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஸ்ட்ரெயிட்டில் போட்டிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு பார்க்குறக்கு ஃபிட்டிங் இதெல்லாமே நீட்டாக வரும். இல்லைன்னா லைட்டாக அந்த சின்ன சின்ன சுருக்கம் இதெல்லாமே நமக்கு வந்து தெரியும். ஆனால் அது ஒரு இதாக இல்லை. நீங்கள் எப்படி மெட்டீரியல் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. பேக் நெக் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. கொஞ்சம் அகலமாக கட் பண்ணுறேன், ஏன்னா பேக் ஓப்பன் அப்படிங்கும்போது அதில் ஒரு 1.5 இன்ச் நமக்கு குறையும்.
அப்போ என்னாகும்னா ரொம்ப கழுத்து குறுகலாக நெருக்கமாக போயிடும். அதனால் நான் கொஞ்சம் அந்த இடத்துல வைட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் அகலம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தான் ஒன்று மேலே ஒன்று ஃபோல்டு வரும்போது உங்களுக்கு நெக்கு வந்து அதே நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ரவுண்டு வரும். நீங்கள் அகலம் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு என்னாகும்னா அந்த இடம் உங்களுக்கு ரொம்ப குறுகலாக வந்துடும். மேலே அகலமாக இருக்கும், கீழே குறுகலாக வந்த மாதிரி இருக்கும். அதனால் அதை கவனமாக பார்த்து அந்த அகலத்தை நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு மற்றபடி வீப்பட்டி இதெல்லாமே சின்ன சின்ன பீஸ் இருந்தால் போதும். ஏன்னா நம்ம பேக் ஓப்பன் தான், டெப்த்து தான். அதனால் அதுக்கான பீசஸ் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு நெக் ஃபினிஷ் பண்ணுறது கொஞ்சம் இதாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரண்ட் நெக்கு வந்து உள்ள கிளாத் ஒன்று கொடுத்து அடித்து திருப்பிக்கோங்க. அது கொஞ்சம் திக்காக இருக்கும். பேக்குக்கு வந்து இந்த டெப்த்தாக வரனால எப்பவும் போல் நம்ம ரவுண்ட் நெக்குக்கு என்ன எப்படி பீஸ் வைப்போமோ அதே மாதிரி நம்ம அதில் வச்சுக்கலாம். இப்போ வந்து இது இந்த வீடியோவில் நம்ம கட்டிங் மட்டும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டில் வந்து அது எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் போர்ஷன், இந்த இதில் வந்து உங்களுக்கு அந்த டாட் வேணும், நெக்கு லூஸ் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சா அந்த இடத்துல வந்து சின்னதாக ஒரு டாட் போட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு உடம்புடைய அமைப்பு அப்படி இருக்கும், நெக்கு வந்து செஸ்ட்டு வந்து ஃப்ளாட்டாக நெஞ்சிக்கிட்டு ஃப்ளாட்டாக இருக்கும்போது அந்த இடம் லூஸ் வரும். அதுக்காக தான் அந்த வந்து டாட் பிடிக்கிறோம். டாட் பிடிச்சிட்டிங்கன்னா அது வந்து க்ளோஸ் ரவுண்டாக இருக்கும். அதை வேணால் லைட்டாக அந்த ஷோல்டர் பக்கம் கொஞ்சம் வைடாக நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். சும்மா அந்த ஸ்ட்ரைட்டாக அது ரவுண்டாக இல்லாமல் சும்மா ஒரு கார்னராக வந்து ஒரு ஸ்ட்ரைட் போட்டு அதை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் அது போட் நெக் மாதிரி அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் நெக்கை வந்து அடித்து திருப்பிக்கலாம். அடித்து திருப்பும்போது என்ன பண்ணணும்னா உள்ளே வந்து வேறு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு கிளாத் வச்சு திருப்பிக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். அதனுடைய சென்டரில் வச்சுக்கோங்க. அது வந்து உள்ள உங்களுக்கு வெளியில் தெரியாத பீஸ் அப்படின்னா நீங்கள் அது எந்த ஷேப்புமே பண்ண தேவையில்லை, அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். சப்போஸ் வெளியே தெரியும் அப்படின்னா நெக்கோடைய அளவுக்கே அதை ரவுண்ட் பண்ணி அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓரம் அடித்து அடித்து நீங்கள் வச்சு தைச்சிங்க அப்படின்னா தான் அது ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் ஃப்ரண்ட் நெக்கை அப்படியே அடித்து நீங்கள் திருப்பிக்கலாம். திருப்பி சைடு எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் கட் பண்ணிக்கலாம். டபுள் ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு வந்து அந்த இடம் வந்து ஃபினிஷிங் வந்து இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும். சின்ன சின்னதாக ரவுண்டு எப்போ வந்தாலுமே சின்ன சின்னதாக அந்த வளைவாக வர இடத்துக்கு மட்டும் சிசரில் வந்து சின்ன சின்ன கட் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு திருப்பும்போது அது ஃப்ளெக்சிபிளாக நல்லா நேரத்தில் ப்ரெஸ் பண்ணி விட்டு திருப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஈஸியாக வரும். அந்த இடத்துல நீங்கள் கட் போடலை அப்படின்னா நெக்கு வந்து திரும்பாது. அந்த உள்ளே இருக்க பீஸ் வந்து நல்லா உள்ளே இழுத்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ இது பண்ணி மடித்தாலும் உங்களால் அது மடிக்க முடியாது. அதே மாதிரி நீடில் அளவுக்கு தையல் வேணும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை தையல் எதுவும் தெரிய வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஹெம் கூட பண்ணிக்கலாம். இல்லை அப்படியே கூட நீங்கள் விட்டுறலாம். கீழே இருக்க அந்த ஷார்ட்டேஜ் வந்து அப்படியே தான் இருக்குது. அந்த இடத்துல வேறு ஒரு பீஸ் வந்து நம்ம கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராஸ் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிட்டோம். கீழே மட்டும் ஒரு பீஸ் கொடுத்து நம்ம ஜாயின் போட்டுக்கலாம். அது வந்து ஃபோல்டிங்கில் போயிடும். அந்த நீங்கள் போட்டிருக்க லைனை விட கீழே வந்துச்சு அப்படின்னா அது ஃபோல்டிங்கில் போயிடும். அதனால் அதே மாதிரி நீங்கள் வச்சு தையல் போட்டுக்கலாம். இதையும் உள்ளே இருக்க லைனிங் அளவுக்கே தையல் போட்டுட்டு அதிகமாக இருக்கிற துணி எல்லாத்தையுமே நம்ம வெட்டி எடுத்துடலாம்.
இப்போது நம்ம ஃப்ரண்ட்டில் வர மூணு பீஸில் சென்டர் பீஸை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். வேறு இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. எப்பவும் போல் நம்ம தைக்கிற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்தது சைடில் இருக்க போர்ஷனை வந்து நம்ம அந்த பிசுறு உள்ளே போகிற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும். அப்படின்னா இது பேடு வைக்கிறதுக்காக நம்ம கட் பண்ணும்போது எப்படி ரெண்டும் ஒரே அளவாக வச்சு நம்ம கட் பண்ணுவோமோ அதே மாதிரி ஒரே அளவாக வச்சு கட் பண்ணிவிட்டு மேல் பக்கம் ஒரு பீஸ் உள்பக்கமாக ஒரு பீஸ் வச்சு தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பிசுறு வந்து உள்பக்கமாக போயிடும். நீங்கள் வந்து அது ஓவர்லாக் போடணும், அந்த குத்துற மாதிரியான பீஸு அப்படியெல்லாம் இருந்தால் கூட அது வந்து உங்களுக்கு உள்பக்கமாக போயிடும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த சைடில் இருக்கிறத கூட நம்ம அப்புறமா கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இருக்க அந்த லைனிங் கிளாத்தும் மேலே இருக்க மெயின் கிளாத்தும் ஒரே அளவாக நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போது மேல் பக்கமாக, அதாவது எந்தெந்த துணி கீழே லைனிங்னா கீழ்ப்பக்கம் லைனிங் வச்சுக்கலாம், மேலே மெயின் கிளாத்து அப்படின்னா அந்த மேல் பக்கம் நல்ல துணியை வச்சு நீங்கள் அப்படியே தையல் போட்டுக்கலாம். ஒவ்வொன்றா ஜாயின் பண்ணுங்கள். தையல் ரெண்டுமே ஒரே இதில் வர்ற மாதிரி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு போதும். எப்போவுமே ஆம்ஹோல் பக்கம் இருந்து வந்தீங்க அப்படின்னா தான் கீழே வர எக்ஸ்ட்ரா இருக்க துணியை வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கு அளவுகள் வந்து கரெக்டாக வரும். ஆம்ஹோலுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம தைக்க முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கீழ்ப்பக்கமாக அந்த லைனிங் கிளாத்தை வந்து நான் வைக்கிறேன். இப்போ வச்சு திருப்பும்போது உங்களுக்கு உள்ளே வந்து அந்த தையல் வந்து உள்ளே பிசுறு எல்லாமே உள்பக்கமாக போயிடும். மேலே வந்து நீங்கள் படிமான தையல் போட்டுக்கலாம். ஓவர்லாக் வேணும் அப்படின்னா போட்டுக்கலாம், வேண்டாம் மேல் பக்கமாக அந்த ஒயிட் தெரியும் அப்படின்னா நீங்கள் அதை ஓவர்லாக் போடாமல் கூட விட்டுறலாம். உங்களுக்கு அந்த இடம் பார்க்கும்போது ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இந்த வளைவு தைக்கும்போது மட்டும் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக திருப்பி தைச்சிங்க அப்படின்னா போதும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கப் ஷேப் வந்து கரெக்டாக வரும். ஈவனாக தையல் வரணும். மேலே எந்த அளவுக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ முடிக்கும் போதும் அதே அளவு தையல் தான் இருக்கணும். இடத்துக்கு தகுந்த மாதிரி அதிகப்படுத்தி குறைச்சிங்க அப்படின்னா அந்த கப் ஷேப்பினுடைய அந்த ஃபிட்டிங் வந்து உங்களுக்கு மாறும். அதனால் ஒரே அளவு மேலே ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரே அளவு துணியை தான் நம்ம வந்து தைக்கணும். இதுலேயுமே சின்னதாக அந்த சென்டர் வர இடத்துல மட்டும் சின்னதாக ஒரு கட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் திருப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு பிசுறெல்லாம் உள்ளே போயிடும். ரெண்டு சைடும் உங்களுக்கு பிசுறு இல்லாமல் நம்ம தையல் போட்டுக்கலாம். நகத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அந்த இடத்துல ஒரு அவுட்டரில் ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு ஆம்ஹோல் சைடில் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கிளாத்தும் இல்லை. நீங்கள் வைக்கிறத பொறுத்து தான், கரெக்டாக ஈவனாக வச்சிட்டீங்க அப்படின்னா ஆம்ஹோல் சைடு உங்களுக்கு பிரச்சனை இல்லை. சப்போஸ் அப்படியே உங்களுக்கு வந்து லைனிங் கிளாத்து வந்து பர்ஃபெக்டாக வேணும், மேலே இருக்க கிளாத்து கூட கொஞ்சம் முன்ன பின்ன வந்தால் கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். ஆனால் லைனிங் கிளாத்து எந்த ஒரு சேஞ்சுமே இல்லாமல் கரெக்டாக வரணும். அதுக்கப்புறம் அவுட்டரில் தையல் போட்டு அதிகமாக இருக்க துணியை நம்ம வெட்டி எடுத்துடலாம். அதே மாதிரி ரெண்டு பக்கமும் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. கீழே வந்து அதில் இருக்கிற பீஸையே நான் இதில் வந்து நான் ஃபோல்டு பண்ணிட்டேன் அதிகமாக இருக்கனால. சப்போஸ் உங்களுக்கு அது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு பீஸ் லைனிங் பீஸை கொடுத்து கூட நீங்கள் அதில் ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட்டு வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரண்ட்டு கப் ஷேப் வந்து எப்படி நம்ம கட் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான். நார்மலாக ஒரு லைன் போட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கப் ஷேப் வந்து உங்களுக்கு ரொம்ப டைட்டாக அமுந்த மாதிரி வரும். அதுக்காக துணி எக்ஸ்ட்ரா விட்டு நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கப்புக்கு தகுந்த மாதிரியான மேலே மட்டும் நமக்கு அந்த இது வந்து கவர் பண்ணி நல்லா நீட்டாக கிடைக்கும். இப்போ இது பேக் சைடு. பேக் சைடு வந்து நான் ஏன் ஓப்பன் பண்ணுறதில்ல அப்படின்னா, நமக்கு வந்து நெக்கு கீழே மடித்து தைக்கிறது இதெல்லாம் தனித்தனியாக பண்ணும்போது அந்த உயரம் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வரும். ஏன்னா உங்களுக்கு ஒரே அளவாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறீங்களா அப்படிங்கிறது தெரியாது. அதுக்கு நாச்சஸ் போடணும், கரெக்டான இதெல்லாமே போட்டிங்க அப்படின்னா தான் அந்த அளவு வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ வந்து நீங்கள் பேக் வந்து ஓப்பன் பண்ணாமையே நீங்கள் இதெல்லாமே ஸ்டிச் பண்ணிவிட்டு கடைசியாக கட் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் அந்த ஓப்பன் பீஸ் வைக்கும்போது அந்த உயரம் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும்.
ஏன்னா ஃபஸ்ட்டே தனித்தனியாக வெட்டிட்டா ஒவ்வொன்றும் நம்ம பண்ணும்போது டைமும் ஆகும், அந்த நாச்சஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணும், உயரம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணும், அந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணும்போது உங்களுக்கு என்னாகும் அப்படின்னா டைமும் வேஸ்ட் ஆகும், அந்த டிஃப்ரெண்ட்டும் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது முடிக்கிறதெல்லாம் அளவில் வித்தியாசம் வந்துச்சு அப்படின்னாலும் பட்டி வந்து ஏற்றி இறக்கி வரும், அப்புறம் நெக்கு பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வரும். அதனால் நீங்கள் பேக் ஓப்பனாக இருந்தாலும் ஃப்ரண்ட் ஓப்பனாக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி பிரின்சஸ் கட் பண்ணும்போது கடைசியாக பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சைடு எல்லாமே தையல் போட்டுக்கோங்க, போட்டுட்டு நெக் பீஸு கூட வச்சதுக்கப்புறம் கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுவுமே உங்களுக்கு தனித்தனியாக வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, ஒன்றா வச்சுட்டு கூட அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஆனால் பேக் ஓப்பன் வைக்கும்போது பின்னாடி கழுத்தோட அளவு வந்து உங்களுக்கு குறுகலாக வந்துடக்கூடாது அப்படின்னா அவுட்டரில் ஒரு 1/4 இன்ச் அகலப்படுத்தி தான் நீங்கள் நெக்கு வெட்டணும். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒன்று மேலே ஒன்று ஃபோல்டு பண்ணி அந்த இடம் 1/2 இன்ச் தையல் போகும்போது உங்களுக்கு அந்த நெக்கோட அகலம் வந்து கரெக்டாக வரும். நீங்கள் அது பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா கீழே வர ரவுண்டு வந்து உங்களுக்கு ரொம்ப குறுகலாக வந்துடும். இப்போ கரெக்டாக வந்து நீங்கள் அந்த சென்டர் போர்ஷன் வந்து எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல ஒரு தையல் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது அந்த சென்டர் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் ரைட் லெஃப்ட்டு தையல் போட்டாலும் சரி போடாமையே நீங்கள் கட் பண்ணிக்கிட்டாலும் சரி அந்த நூல் நகராமல் துணி நகராமல் லூஸ் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் மூணு தையல் போட்டுட்டு சென்டர் தையலில் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து நெக்கு வந்து நம்ம எப்பவும் போல தான் கிராஸ் பீஸ் வச்சு நான் திருப்புறேன். உங்களுக்கு இதில் பட்டையாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்ட்ரைட் பீஸ் வச்சு கூட நீங்கள் ஃப்ளீட்ஸ் வச்சு திருப்பிக்கலாம். எப்படி நெக்கோடைய ஸ்டைல் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். எந்த ஒர்க் பண்ணாலும் நகத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணி பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அது பார்க்கும்போது நல்லா ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஒரு டாட் பிடிக்கிறதுலேருந்து இந்த கீழே மடித்து தைக்கிறது நெக்கு இதெல்லாம் வைக்கிறதுலேருந்து நல்லா நகத்தில் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி கீறி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபினிஷிங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக நல்லா தெரியும். இப்போ ஃபோல்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா அளவுமே கரெக்டாக வரணும். ரைட்டு லெஃப்டில் நீங்கள் எல்லாமே கரெக்டாக வரும்போது உங்களுக்கு வந்து அந்த நீட்டாக அந்த இது வந்து கரெக்டாக கிடச்சிரும். இப்போ சென்டர் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா ப்ரெஸ் பண்ணி அந்த சென்டர் மாறாமல் அதில் வந்து ஒரு தையல் வந்து நீங்கள் போடுங்க. டாட் பிடிக்கிறது உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி, அதாவது நம்ம நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் டாட்டோடைய டிஸ்டன்ஸ் அளவுக்கு வேணுமோ அந்த அளவு வச்சு பிடிச்சிக்கோங்க. நெக்கினுடைய ஷேப்பை பொறுத்து அகலமாக இருக்கா குறுகலாக இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப விரிஞ்சு போகாத மாதிரி அந்த இடத்த கரெக்டாக மார்க் பண்ணி அந்த இடத்துல டாட் பிடிச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பேக் சைடில் நெக்கு வந்து ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க எனக்கு ரவுண்ட் நெக் வச்சாலும் இப்படி ஓப்பன் ஆகிக்குது பா மாதிரி வந்துடுது அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி வரும்போதெல்லாம் நீங்கள் அந்த டாட்டை வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணி பிடிச்சிங்கன்னா சரியாக போயிடும். நான் ஏன் மூணு தையல் போடுறேன்னு சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு போடுறது சென்ட்ரு, ரெண்டு பக்கமும் போடுறது வந்து உங்களுக்கு வந்து அந்த துணி வெட்டும்போது அது நகராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம வெட்டினதுக்கப்புறம் போட்டோம் அப்படின்னா சுருக்கு வந்தாலும் வரும், அதனால் ஃபஸ்ட்டே போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சுருக்கம் வந்து வராது. டாட்டுமே வந்து ரொம்ப அதிகமாகலாம் சேர்த்து பிடிக்காதீங்க, பிடிச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல லூஸ் வரும், அந்த டாட் முடிகிற இடத்துல லூஸ் வரும். அதனால் நீங்கள் டாட் வந்து ரொம்ப கீழேருந்து ரொம்ப 3/4 இன்ச் அந்த மாதிரியெல்லாம் பிடிக்க வேண்டாம். ஒரு 1/4 இன்ச் ஃபோல்டிங்னா 1/2 இன்ச் டோட்டலாக அந்த அளவுக்கு மட்டும் நம்ம ஏன்னா துணி விடுறதே 1 இன்ச் தான் விடுவோம், ரெண்டு டாட்டுக்கு 1/2 இன்ச் சேர்த்துனா 1 இன்ச் தான் வரும். அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் டாட் பிடிச்சிங்கன்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உயரத்தில் வந்து உங்களுக்கு வேறு எந்த டிஃப்ரெண்ட்டும் வராது, நீங்கள் தைக்கும் போதும் அதுக்கு இது பண்ணும்போது கரெக்டாக உங்களுக்கு அந்த உயரம் வந்து கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி நீங்கள் ஃபோல்டிங் ஹூக் பட்டி வந்து அதிக துணி விட்டு மடிச்சிங்க அப்படின்னா அந்த ஹூக் பட்டி வந்து உயரமாக போயிடும். அதனால் கரெக்டாக அந்த ஒரு சிங்கிள் கைடு அளவு, ஒரு குதிரை எடை அளவு அப்படின்னா அந்த அளவுக்கு மட்டும் தைச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த உயரம் வந்து கரெக்டாக வரும். ஏன்னா நமக்கு வந்து வெளியில் இருக்கிற பீஸுக்கும் ஒரு ஃபோல்டு பண்ணுற பீஸுக்கும் அந்த உயரம் வந்து வித்தியாசம் வரும். அதனால தான் நிறையா பேருக்கு ஊக் பட்டியில் வந்து ஒரு பக்கம் உயரமாகவும் ஒரு பக்கம் உயரம் கம்மியாகவும் வருது. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு நான் நிறைய வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்.
அந்த இது வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் தைக்கும்போது கரெக்டான அளவு விட்டு கரெக்டாக ஃபோல்டு பண்ணும்போது கரெக்டான அளவு வச்சு தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த உயரம் வந்து எந்த ஒரு வேரியேஷன், ஏன்னா ஃப்ரண்ட்டுனா நம்ம டாட்டெல்லாம் பிடிச்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம், பேக் அப்படிங்கும்போது இதில் வேறு எந்த டாட் இதுவுமே கிடையாது. அப்போ நீங்கள் வந்து தைக்கும்போது பட்டி வைக்கிறதுல கொஞ்சம் கவனம் செலுத்தி கரெக்டாக தையல் போட்டிங்க, ஏன்னா நம்ம மிஷினில் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கவனம் ஃபுல்லாக அதில் வச்சு ஒவ்வொரு தையலும் எந்த கேப்பில் போடணும், எத்தனை திக்னஸில் போடணும் அப்படிங்கிறது, எத்தனை தையல் போடணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கவனமாக வச்சு பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் வராது, ஃபினிஷிங் பார்க்கும்போது உங்களுக்கு நீட்டாக பக்காவாக கிடைக்கும். இது எப்பவும் போல் வீப்பட்டி எப்படி வைக்கிறீங்களோ அதே மாதிரி வச்சுக்கோங்க. எப்போவுமே நமக்கு நம்ம சாரீ போடும்போது ஹூக் வந்து இப்படி ஓவர்லாப் ஆகி வரணும், ஏன்னா நம்ம வலதுகை பக்கம் அந்த கேப் வந்து நமக்கு தெரியக்கூடாது. வலதுகை பக்கம் நமக்கு ஹூக் பட்டி வச்சிங்க அப்படின்னா தான் அந்த ஹூக்கை வந்து கவர் பண்ணி நம்ம சாரீ இருக்கிற பக்கம் அந்த ஹோல் தெரிகிற மாதிரி, ஏன்னா சப்போஸ் அந்த ரொம்ப கேப் இருந்துச்சு, ஏதாவது ஹூக் விட்டுருச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து வெளியே தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து எப்போவுமே வலதுகை பக்கம், அதாவது பேக் சைடு பேக் நெக் தைக்கும்போது வலதுகை பக்கம் நீங்கள் வந்து ஹூக் பட்டி வச்சுட்டு வி பட்டியை வந்து இடதுகை பக்கம் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். நெருக்கமாக பேக் ஓப்பனை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நெருக்கமாக உங்களால் ஊக்கு வைக்க முடியுதோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஐ கட்டுறது அப்படின்னாலும் கட்டிக்கோங்க, ஏன்னா பேக்கும்போது நம்ம கரெக்டாக ஹூக் மாட்டும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா அந்த நூல் கட்டியிருந்தோம் அப்படின்னா அந்த திக்னஸ் தெரியும், நம்ம ஈஸியாக போட்டுக்கலாம். வீ பட்டி வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் ஹூக் மாட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது எப்படி அவங்கவுங்களுக்கு கன்வீனியன்ட் எப்படி இருக்கோ அந்த அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் நெருக்கமாக வச்சிங்க அப்படின்னா தான் அந்த பேக்கில் பார்க்கும்போது டைட்டாக போட்டிங்கனாலும் அந்த அந்த ஊக்கு இருக்கிற இடம் மட்டும் இழுத்துக்கும், மற்ற இடம் பார்த்திங்கன்னா இப்படி உயரமாக இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் கம்ப்ளைண்ட் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா ஊக்கு வந்து நீங்கள் நெருக்கமாக வச்சுக்கணும். ஃப்ரண்ட்டுக்குமே அதே இது தான், ஃப்ரண்ட்லேயுமே நமக்கு லூஸ் வருது இழுத்துட்டுருக்கு அந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் வராமல் இருக்கணும் அப்படின்னாவே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹூக் வந்து நெருக்கமாக வைக்கணும். ரொம்ப டிஸ்டன்ஸ் வச்சிட்டிங்க அப்படின்னாவே அந்த லூஸ் எல்லாம் பட்டிக்கிட்டே எல்லாம் லூஸ் வரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேலே போச்சு அப்படின்னாவே ஒவ்வொரு ஹூக் சேர்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இந்த தைக்கும்போது கரெக்டாக ரொம்ப ஒரு சிங்கிள் கைடு அளவுக்கு மட்டும் நீங்கள் பிடிச்சு தைச்சிங்கன்னா போதும். ஒரு சிலர் வந்து இந்த பேக்கில் வந்து ஸ்டிச் போடுறதுக்கு பதிலாக அந்த தையல் தெரியக்கூடாது அப்படிங்கிறக்காக ஹெம்மிங் கூட பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி ஹெம்மிங் பண்ணும்போது அதுவும் ரொம்ப நெருக்கமான ஹெம்மிங்காக பண்ணணும், ஏன்னா ஊக் வைக்கும்போது ஊக் போடும்போது அந்த பட்டி வந்து உங்களுக்கு நகர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த அளவுக்கு நெருக்கமாக உங்களால் போட முடியுமோ அந்தளவுக்கு நெருக்கமாக போட்டிங்க அப்படின்னா தான் அந்த துணி வந்து நகராமல் இருக்கும். நீங்கள் ஹெம் பண்ணும்போது அந்த மேலே இருக்க தையல் தெரியக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் ஹெம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது கரெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நெக்கோட அகலமும் குறையில, அந்த ஷேப்பும் அதே மாதிரி கரெக்டாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த ரவுண்டில் வந்து ஒரு கொஞ்சம் தள்ளி நம்ம வந்து கட் பண்ணனதா, ஒரு 1/4 இன்ச் தள்ளி நம்ம கட் பண்ணியிருக்கோம். அப்படி பண்ணும்போது தான் அந்த நெக்கோடைய ஷேப் வந்து அந்த ரவுண்டு உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ ஷோல்டர் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி ஓவர்லாக் போட்டுக்கலாம்.
அதுக்கப்புறம் எப்பவும் போல் நம்ம ஸ்லீவ் ரெடி பண்ணி ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம். பிரின்சஸ் கட் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நம்ம தைக்கிறது ரொம்ப ஈஸி தான். ஏன்னா பட்டி இதெல்லாம் வைக்கும்போது தான் உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ இதெல்லாம் ஈஸி தான், அதனால் கொஞ்சம் கவனமாக தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் தைக்கலாம். இது ஷோல்டர் வந்து அந்த கவர் பண்ணி தைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எப்படி சுடிதாருக்கு ஜாயின் போடுவோமோ அதே மாதிரி போடுறேன். ஷோல்டருக்கெல்லாம் எப்போவுமே ரெண்டு தையல் போட்டுக்கோங்க, அரை இன்ச்சு டிஸ்டன்ஸில் ரெண்டு தையல். அரை இன்ச்சு தான், ரொம்ப கம்மியாகவும் பிடிச்சிடக்கூடாது, ரொம்ப அதிகமாகவும் பிடிச்சிடக்கூடாது. ஓவர்லாக் போட்டு அந்த கார்னர் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த இடம் திக்னஸ் குறையும், அதனால் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸ்லீவ் எப்பவும் போல தான் ரைட் லெஃப்ட் பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு அதில் வச்சு அட்டாச் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். பேக் நெக் வந்து ஹெம்மிங் பண்ணிக்கலாம், நீங்கள் லாங் ஸ்டிச் போடணுன்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டினா எப்போ ரெகுலராக பண்ணுற மாதிரி நீங்கள் ஹெம்மிங் மட்டும் பண்ணிக்கிட்டால் போதும். ஸ்லீவுமே நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணியிருந்தோம், ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணி கட் பண்ணோம் அப்படின்னா அந்த நாச்சஸ் எல்லாமே ஈவனாக வரும். அதை நல்லா கவனமாக வச்சு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தைக்கும்போது அந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நீட்டாக கிடைக்கும். அந்த நாச்சஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று கரெக்டாக மேட்ச் ஆகணும். ஒரு சிலர் வந்து ஃப்ரண்ட் ஆம்ஹோல் நாச் மேட்ச் ஆகலைன்னு சொல்லுவாங்க, அது வந்து நம்ம எதுக்காக போடுறோம் அப்படின்னா முன்பக்கம் எது, பேக் சைடு எது, உள்கை எங்கே வெட்டியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியறதுக்காக தான். அது வந்து அந்த டாட்டோட மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆனால் நம்ம கை சுற்றளவுக்காக ஆம்ஹோல் சுற்றளவு வச்சு போடுறது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டு நாச்சும் ஈவனாக வரணும். இடுப்பு சுற்றளவு எவ்வளோ அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கோங்க. இதில் நான் 7 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். அந்த ஊக்பட்டியை விட்டுட்டு தான் நான் மெஷர் பண்ண சொல்லியிருக்கேன், அதை மறந்துடாதீங்க. ஏன்னா அதோட சேர்த்து பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ரொம்ப டைட் ஆயிரும். இப்போ எப்பவும் போல் நீங்கள் அதை ஒரு தையல் சும்மா சின்னதாக ஒரு நாட் போட்டுட்டு அளந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆல்ட்ரு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் தையல் போடும்போது அந்த 3 ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் வந்து கரெக்டாக வரும். சப்போஸ் இப்போ நீங்கள் மெஷர் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் இன்னொரு தையல் சேர்த்து 4 தையல் போடுற மாதிரி வரும். அப்போ என்னாகும்னா அந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு இதாகும். அதனால தான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு நாட் போட்டுட்டு நீங்கள் உடல் சுற்றளவாக அளந்து பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அவுட்டரில் அதோட சேர்த்து 3 தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். சப்போஸ் லூஸ் வரும், என்னதான் நம்ம எப்படி வச்சு தையல் போட்டு அளந்து பார்த்தாலும் உங்களுக்கு லூஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் மேலேருந்து தையல் போடும்போதே உள்பக்கமாக தள்ளி போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 3 ஸ்டிச்சு 3 லைன் கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக தான் இடுப்பு சுற்றளவில் நாட் போட்டு நான் அளந்து பார்க்க சொல்கிறேன். ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா அவங்கவுங்களுக்குன்னு ஒரு மெத்தட் வச்சுருப்பீங்க, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்பீடு வரும், உங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். நம்ம ஒரே மெத்தடில் தைக்கிறோம், நமக்கு எது கரெக்டாக நீட்டாக ஒரு ஃபிட்டிங் நமக்கு பிடிச்சிருக்கோ அப்படி தைச்சா நமக்கு கரெக்டாக வருது அப்படின்னா ஒரு சில டிப்ஸை மட்டும் நம்ம யூஸ் பண்ணி உங்களுக்கு அவசியம் இருந்தால் மட்டும் அதை சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். ஏன்னா ஒருத்தரை விட ஒருத்தர் பெஸ்ட்டாக ஒரு சின்ன சின்ன ஐடியா கொடுக்கும்போது அதை உங்களால் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை யூஸ் பண்ணனா உங்களுக்கு நல்லா இருக்கும், இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் அதை ஏற்றுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் தைக்கிறதே உங்களுக்கு பெஸ்ட் அப்படின்னா நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ப்ளவுஸ் நம்ம தைக்கும் போதும் அது நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் இப்போ வரைக்குமே நான் ஒவ்வொரு ப்ளவுஸ் தைக்கும் போது சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நான் சேஞ்ச் பண்ணி பார்ப்பேன்.
அந்த ஆல்ட்ரு பண்ணி பார்ப்பேன். இப்படி ஸ்டிச் பண்ணால் நல்லாயிருக்குமா, அப்படி ஸ்டிச் பண்ணால் நல்லாயிருக்குமா, இந்த ஷோல்டர் ஃபால் வந்து இது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் கரெக்டாக வருமா, உடம்புனுடைய சுற்றளவு கரெக்டாக வருமா அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு ப்ளவுஸ் தைக்கும் போதும் சின்ன சின்ன அந்த விஷயங்களை வந்து நம்ம புரிஞ்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா சீக்கிரமாகவே நமக்கு வந்து நிறைய வழிகள் கிடைக்கும் ஒரு ப்ளவுஸ் தைக்கும் போது. அந்த மாதிரி எனக்கு யோசித்து ஒவ்வொரு விஷயமா நான் எனக்கு கிடைச்ச விஷயங்களை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னமும் நான் அதை ட்ரை பண்ணுவேன், ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கற்றுக்குவேன். அதை எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஓப்பனாகவே நான் இதில் வந்து உங்களுக்கு நான் எல்லாமே சொல்லி கொடுப்பேன். நீங்கள் என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.